ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என அருண்ஜேட்லி நம்பிக்கை. டெல்லியில் துப்புரவு தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் இரண்டாவது நாளாக நீடிப்பதால் குப்பைகள் பெருமளவில் தேக்கம். ஹரியானாவில் இரண்டு குழந்தைகள் எரிக்கப்பட்ட வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க மாநில அரசு ஆணை. வானூர்தி படையில் பெண்களை வானோடிகளாக நியமிக்கும் திட்டத்திற்கு நடுவண் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல். கோவை வானூர்தி நிலைய பராமரிப்பு பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க முடிவு, அதிகாரி சௌபே தகவல். கடலூர் அருகே தாழங்குடா கடல் பகுதியில் ஆளில்லா படகு கரை ஒதுங்கியது குறித்து காவல்துறை தீவிர விசாரணை. சந்தன மரங்களை அறுவடை செய்ததும் உடனடியாக பணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை. வாணியம்பாடி அருகே குடியிருப்பு பகுதியில் குப்பை கொட்ட வந்த சரக்குந்தை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டம். நீதிமன்ற ஆணையை அடுத்து இந்திய ஹாக்கி விளையாட்டு வீரர் குர்பச் சிங்குக்கு விதிக்கப்பட்ட 9 மாத கால தடை நீக்கம். மாலத்தீவு அதிபரை கொலை செய்ய முயன்ற வழக்கில் துணை அதிபர் அகமது அதிப் அப்துல் கஃபர் கைது. ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.